Hi friends, welcome back to Winnie's Cooking. இன்னைக்கு பார்க்க போறது chicken pizza. Kids play date நீங்க வந்து ஈஸியா வீட்லயே ஒரு mega chicken pizza வ செஞ்சு அசத்தலாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா chicken க்கு பதிலா பன்னீர் இல்ல mushrooms யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First step வந்து நம்ம ஈஸ்ட் prepare பண்ணிக்கணும். இதுக்கு ரொம்ப முக்கியமான சுடு தண்ணி preparation. இந்த தண்ணி ரொம்ப வெதுவெதுன்னு இருக்கணும். ரொம்ப கொதிக்க வைக்கவே கூடாது. ஈஸ்ட் அப்பதான் கரெக்ட்டா germinate ஆகும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் salt சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் sugar சேர்த்துக்கறேன். அப்புறம் ஈஸ்ட் வந்து நான் எடுத்துக்கறேன். ஈஸ்ட் வந்து இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த பிராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸிலி அவேலபிளோ. ஈஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ற மாவு வந்து 500 கிராம்ஸ் ஆஃப் மைதா யூஸ் பண்ணேன். சோ அதுக்கேத்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இத mix பண்ணீங்கனா இந்த வார்ம் வாட்டர்ல எப்படி வந்து தயிர் வந்து கர்டில் ஆகுதோ அதே மாதிரி வந்து ஈஸ்ட் வந்து கர்டிலாய் கொஞ்சம் நுரைச்சி வரும். இது புளிச்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து மாவில் ஆட் பண்ணிக்கணும். மெதுவாக பார்த்தீங்கன்னா புளிச்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 500 கிராம்ஸ் மைதா மாவு வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நான் வந்து செஞ்சு வச்ச ஈஸ்ட் கலவையை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உப்பு வேணும்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், மாவோட சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா mix பண்ணிக்கணும். ரொம்ப திக்காக ஹார்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் சாஃப்ட் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் mix பண்ணிக்கோங்க. சப்பாத்தி கன்சிஸ்டன்சியை விட சாஃப்டாக இருக்கணும். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோ சாஃப்டாக உங்கள் பீஸா வரும். ஸோ அதுதான் இதோட டெக்னிக்கு. நான் வந்து கை யூஸ் பண்ணி mix பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து ஸ்டாண்ட் மிக்சர் இல்லை டோ மிக்சர் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது விரலில் வந்து மெஸ்ஸியாக ஆகாமல் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து mix பண்ண வரும். நான் வந்து கையே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஈஸியாக நம்மளுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு. இதை ஒரு பால் மாதிரி செஞ்சு இந்த பாத்திரத்தில் மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு கவர் பண்ணி 2 hours வச்சா இந்த மாதிரி பூஃப் ஆகி வரும். பூஃப்னா மாவு நல்லா உப்பி டபுள் த சைஸ் வரணும். அதுதான் வந்து பூஃபிங். இப்போ தான் உங்கள் மாவு வந்து தயாராக இருக்குது அப்படின்னு தெரியும். ஒரு பாத்திரத்தில் 2 tablespoons ஆயில் சேர்த்துக்கிட்டு 2 tablespoons சாப் கார்லிக் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். ப்ரௌன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக நான் சாப் பண்ணி வச்ச சிக்கன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிக்கன் லெக்ஸ் போன்லெஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பார்ட் வேணால் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/2 teaspoon சில்லி பவுடர் இல்லை ஸ்மோக் பேப்ரிக்கா பவுடர் அது வந்து சேர்த்துக்கோங்க. ஸ்மோக் பேப்ரிக்கா இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 teaspoon பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் டொமேட்டோ பியூரி இல்லை டொமேட்டோ சாஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். டொமேட்டோ பியூரி நீங்கள் வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம். டொமேட்டோஸை வந்து வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அந்த தோலை நீக்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல கலவையாக வந்து இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து குக் பண்ணிங்கன்னா உங்களோட சிக்கன் வந்து பீஸாவில் போடுறதுக்கு ரெடி ஆகிடும். Thank you.
இப்போ எப்படி பீட்சாவை அசெம்பிள் பண்ண போறோம் அப்படினு பார்க்க போறோம் நான் வந்து அவன்ல இருக்கிற அந்த பேக்கிங் ட்ரே எடுத்துக்கறேன் அந்த ட்ரேல ஆலிவ் ஆயில் கீழ வந்து பேஸ்ல சேர்த்துக்கறேன் நான் சிக்கன் செய்யும்போது ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணேன் சோ கீழ வந்து அந்த பேக்கிங் ட்ரேல வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அத வந்து இப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறோம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறம் அதல நம்ம இந்த செஞ்சு வச்ச பூஃப் பண்ண மாவை சேர்த்துக்கறோம் பாத்தீங்களா மாவு வந்து நல்ல ரைஸ் ஆயி சாஃப்ட்டா இருக்குது சோ இந்த மாவோட எல்லா பக்கமும் வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்றேன் இந்த ட்ரே ஃபுல்லா இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் தின்னா சோ இதுதான் நம்மளோட பீட்சா பேஸ் சோ எவ்ளோ ஈஸியா நம்மளால செய்ய முடியுது பாத்தீங்களா வீட்லயே வந்து ஒரு ப்ளேடேட் ஒரு 4-5 பசங்க வராங்க அப்படினா வந்து நீங்க வந்து வீட்லயே ஹைஜீனிக்கா நீங்க வந்து அழகா வந்து பீட்சா வந்து செஞ்சுக்கலாம் பசங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் பசங்களையே வெச்சு கூட நீங்க வந்து இந்த பீட்சாவை வந்து செய்ய வைக்கலாம் அந்த பீட்சா பேஸ் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கனா மேல டாப்பிங்ஸ் எல்லாம் யூசுவலா நான் வந்து கிட்ஸ்ஏ வந்து பண்ண வைப்பேன் சோ அவங்களுக்கு ஃபன்னா இருக்கும் ஓகே நம்ம செஞ்ச பீட்சாவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின் வந்து அவங்க ஃபன்னா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம செஞ்சு வச்ச பீட்சா பேஸ் ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் ரெடியா இருக்கு இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து சேர்த்துக்க போறோம் இந்த பீட்சா பேஸ் மேல இந்த சிக்கன்ல வந்து நான் வந்து ஆரிகானோ பவுடர் மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் பவுடர் அப்படினு வந்து கடையில் கிடைக்கும் அத வந்து நான் mix பண்ணிக்கிறேன் அது வந்து அருமையான फ्लेவர் ਉਹ கொடுக்கும் இந்த சிக்கனை வந்து ஈக்குவலா வந்து இந்த மாதிரி அழகா வந்து கீழ ஒரு லேயர் ஆஃப் கிரேவியோட நான் வந்து போட்டுக்கிறேன் இத வந்து நல்ல फ्लेவர்ஃபுல்லா இருக்கும் நீங்க இத வந்து அழகா வந்து mix பண்ணிக்கோங்க நீங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க நீங்க வெஜிடேரியன் அப்படினா வந்து இந்த சிக்கனுக்கு பதிலா நீங்க வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் வந்து நீங்க புர்ஜியாவும் சேர்த்துக்கலாம் இல்ல சங்ஸாவும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வந்து வெறும் இந்த டொமேட்டோ பியூரி பேஸ செஞ்சிட்டு நீங்க வந்து அதுக்கு மேல வந்து பன்னீர் டிக்கா ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வந்து கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வெறும் சீஸ் பீட்சா அப்படினா நீங்க வந்து ப்ளெயின் சீஸாவும் பண்ணிக்கலாம் யூசுவலா வந்து எனக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் சிக்கன் இதெல்லாம் சேர்த்து நான் செய்றேன் அதனால வந்து உங்களுக்கு நாங்க எப்படி எங்க வீட்ல வந்து செய்வோம் அப்படினு வந்து நாங்க செஞ்சு காமிக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பா நான் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கலர்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படினு வந்து yellow கேப்சிகம் இப்ப ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றேன் இத வந்து அழகா வந்து ஒரு லேயர் மாதிரி நான் அடிக்கிட்டு வரேன் பாருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணுங்க Thank you.
அடுத்ததா நான் green color capsicum சேர்த்துக்கறேன் பாருங்க இது வந்து பார்க்கவே என்ன அழகா இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா green capsicum கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டிக்கறேன் yellow வந்து round roundா வெட்டி இருக்கேன் சோ இத பாத்தீங்கனா different textures சரி different shapes நீங்க பண்ணிக்கலாம் உங்களோட creativity யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களை வந்து இந்த மாதிரி பண்ண வச்சீங்கனா அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் யூஷுவலா நான் வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுவேன் இந்த வாட்டி நான் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணல அதுக்கு பதிலா கொஞ்சம் டொமேட்டோ சேர்த்துக்கறேன் எனக்கு வந்து இந்த டொமேட்டோ फ्लेவர் ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து டொமேட்டோ சேர்த்துக்கும்போது உள்ள இருக்க விதைய வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஜஸ்ட் மேல இருக்கிற அந்த கிரஞ்சி பாட்ட மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அதோட ட்ரிக் நீங்க உள்ள இருக்க அந்த சாஃப்ட் பாட்ட யூஸ் பண்ணீங்கனா உங்க பீட்சா வந்து கொஞ்சம் சாகி ஆயிடும் அடுத்து chopped onion சேர்த்துக்கறேன் சின்ன சின்னதா நறுக்கி வெச்ச onions இது வந்து நம்ம grill பண்ணும்போது அவன்ல வந்து அழகா வந்து ஒரு நல்ல ஒரு फ्लेவரை கொடுக்கும் அதே சமயம் பார்க்கவும் அழகா இருக்கும் நீங்க ஃபைனல் end product பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த chopped onions இத வந்து பெருசு பெருசா டைஸ் பண்ணி எடுத்துக்கறேன் சின்னதா நறுக்காதீங்க ரொம்ப சின்னதா நறுக்குனீங்கனா எங்க இருக்குனே தெரியாது சோ இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக லாஸ்ட் ப்ராடக்ட் நம்ம வந்து ஷ்ரெட்டட் செடா சீஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த பேக்கில் இருக்கிற செடா சீஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இதை வந்து லாவிஷாக மேலே வந்து ஒரு லேயர் ஆஃப் சீஸ் வர மாதிரி சீஸியாக செய்ய போகிறோம் இந்த வாட்டி ஸோ வந்து நல்ல தாராளமாக சீஸை சேர்த்துக்கோங்க இது வந்து ஆல்ரெடி கிரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் வந்து சீஸ் பிளாக் வாங்குறீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கூட வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் செடா சீஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை மொசரலா யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சில பேக்ஸில் வந்து செடாரும் மொசரலாவும் மிக்ஸ் பண்ணி வரும் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சீஸ் ஃப்ளேவர் வந்து பிடிக்குமோ அண்ட் எது வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பேஸ் கூட நீங்கள் வந்து சில பேர் வந்து மைதா யூஸ் பண்ண மாட்டாங்க மைதாவோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் காலிஃப்ளவர் பேஸ் யூஸ் பண்ணுறாங்க பீஸாவுக்கு ஸோ நோ கார்ப்ஸ் ஸோ அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு அவனை வந்து எடுத்துக்கிறேன் அவனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீஸாவை வச்சுக்க போகிறேன் நடு ட்ரேயில் வைக்கிறேன் வச்சுட்டு டெம்பரேச்சரை வந்து 200 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுட்டு 20 மினிட்ஸ்க்கு இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ பார்த்தீங்களா நான் வந்து 200க்கு வச்சுட்டேன் 200 or 180 வச்சுக்கலாம் அண்ட் 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகணும் அதே சமயம் அந்த பேஸ் வந்து நல்லா ரெடி ஆகணும் இதுதான் ரெண்டு செக் பாயிண்ட்ஸ் ஸோ நடுவில் நீங்கள் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் செக் பண்ணுறேன் நடுவில் பார்த்திங்கனா இன்னும் கலர் வரல சீஸ் வந்து கொஞ்சம் டார்க் ஆகணும் அதே சமயம் இந்த பேஸும் வந்து நல்லா மெல்ட் குக் ஆகணும் அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்களா சீஸ் நல்லபடியாக குக் ஆகிடுச்சு அதே சமயம் பேஸும் நல்லா குக் ஆகிடுச்சு இதுதான் ரைட் டைம் உங்களோட பீஸா ரெடி நீங்கள் வந்து செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்